இந்த ஒரு டம்ளர் குடிக்கிறதுனால நாட்பட்ட வலியெல்லாம் பறந்து போகும். தாங்க முடியாத இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டுக்கு மூட்டு ஏற்படக்கூடிய வலிக்கெல்லாம் நம்ம என்னென்னமோ செஞ்சுருப்போம், எவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் செலவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப இயற்கையான எளிய மருத்துவத்தில் ரொம்ப ஈஸியாகவே குணப்படுத்த முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் தெரியும். இது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்றதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை எப்படி செய்கிறது, எப்போ குடிக்கிறது, என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்ச நாளாக தொடர்ந்து இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு நான் இதுதான் அடிக்கடி ட்ரை பண்ணுறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பொடி. பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, குறிப்பாக இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. உடஞ்ச எலும்பை சேர்க்க வைக்கிறதுக்கு, எலும்பு தேய்மானத்துக்கு, எலும்பு தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய வலியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மூலிகை மருத்துவத்தில் இந்த பிரண்டையை தான் பயன்படுத்துகிறாங்க. பிரண்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி நாரெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதை இந்த மாதிரி பொடி பண்ணி சல்லடையில் சளிச்சு வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் பொடியாகவே கிடைக்குது, அந்த மாதிரி கிடைக்கிறவங்க பொடியாகவே வாங்கிக்கோங்க, நல்ல ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பவுடரை கண்ணாடி பாட்டிலில் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலே 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. இதிலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், தண்ணி ஓரளவுக்கு சூடாகட்டும். தண்ணி ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது, நமக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு பதத்துக்கு இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது 1 டம்ளரில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிரண்டை பொடியிலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம், டெய்லியும் இது போதுமானதாக இருக்கும். இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு வர வேண்டிதான். இது குடிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் குடிக்கலாம், அல்லது தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கக்கூடிய தேன் நல்ல சுத்தமான தேனாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் குடித்தவுடனே ரிசல்ட் தெரியாது, வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் அல்லது 1 நாள் விட்டு 1 நாள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதமாவது நீங்கள் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இடுப்பு வலி ரொம்ப நாளாக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலினாலலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணால் குடிக்கலாம். இது நல்ல ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கிறது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாயும் சரி பண்ணுது, உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உடல் எடையை குறைக்குது. ஸோ செலவே இல்லாமல் இயற்கையான முறையில் எல்லா விதமான வலியும் நீக்கக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.